50 பாக்ஸ் ஒரேடியா 1700 டைமண்ட் 50 பாக்ஸ் கிடைக்குமா மக்களே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் டு ஷூட் டுமா நஹ தமிழ் ரெட் அண்டாக நம்ம கேம்ஸ் கிடைச்சது இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் வருது இங்க பாரு ஆர்டிக் ப்ளூலாம் வந்துடா டேய் ஆர்டிக் ப்ளூலாம் வருது गाइस டேய் பிரேக் டான்சர் பண்றல இத தான் சொல்லி இருந்தாரு நம்ம அவரு गाइस வர மாதிரி गाइस அண்ணா பழைய பிளேயர்லாம் வந்து புடுவாடுங்க தமிழன் என்று சொன்னடா தலையில விருந்து நில்லடா தமிழண்டா ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் கேடி தமிழன் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு அட்டகாசமான வீடியோ அப்படி என்னடா வீடியோன்னு கேட்டிங்கன்னா சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர போற அப்டேட்ல பன்னி MP40 வந்து கிரேட்ல வர போகுது சோ அதை எப்படி வந்து ட்ரிக்கா யார எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அது போக பாத்தீங்கன்னா நம்ம சர்வர்ல ரேர் ஐட்டம்ஸ் அத பத்தி அந்த பிரேக் டான்சர் பண்டல் ஆர்டிக் ப்ளூ பண்டல் எல்லாமே வந்து கியூப் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி வர போகுது அண்ட் நிறைய நியூ மேப் பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய நியூவான வந்து ஒரு கிளாஷ் குவாட் செட்டிங்ஸ் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளூவால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸர் போனோடனே நமக்கு வந்து 2000 டைமண்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி வந்து ஒரு 1 லட்சம் எக்ஸ்பியும் கொடுத்துட்டானுங்க ஸோ அது மூலயமா நம்ம பார்த்தீங்கன்னா 39 லெவல் போயாச்சு அந்த 39 லெவல் மூலயமா நமக்கு வந்து லெவலப் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10000 டைமண்ட் கொடுத்தானுங்க பார்த்துக்கோங்க லெவலப் ரிவார்டுன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா இந்த நார்மல் கேமில் ஒரு 100 கோல்டையோ இல்லை 200 கோல்டையோ குத்தி ஏமாற்றுவானுங்க ஆனால் இந்த அட்வான்ஸ் வரில் பார்த்தீங்கன்னா 10000 டைமண்ட்ஸ் கிட்ட வந்து லெவலப் ரிவார்டாகவே நமக்கு வந்து கிடைக்குது அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் ஆடம் நம்ம தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா பவரை ஏற்றுறாங்க ஏன்னா அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அதை வடைக்கிறானுங்க சொல்லிட்டு நம்ம தலைவனுக்கு எத்தாக்கானு சொல்லிட்டு பண்ணிட்டானுங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு பவர் தூக்கி அதில் வச்சானுங்க ஓகேங்களா நீங்கள் ஃப்ரீயாக ஆடம் வச்சு அவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவ்வளோக்கு வேணும் அப்படிலாம் தேவையில்லை ஸோ அடுத்த அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அலோக் பவரே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 நம்ம வேறு பவர் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொலாபரேஷன் சொல்கிறானுங்க அது மட்டும் இல்லாமல் வைட்டல் வைப்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணலாம் அது ஒரு ஃபிக்ஸ்டு கேரக்டர் அதுக்கப்புறம் 3 ஸ்லாட் வந்து நீங்கள் வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவ் கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆடம்க்கு ஈக்குவலாக ஒரு கேர்ள் கேரக்டர் ஒன்று வந்து இல்லை இப்போ வந்து நுல்லான் பேர் வச்சிட்டானுங்க நுல்லான் நொல்லான்னு எதோ வச்சுக்கிறானுங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேக்கர் அதாவது பார்த்தீங்கன்னா ஹிட் எனிமியை ஹிட் பண்ணால் அவனுக்கு மோக்கோ மாரி மோக்கோ சிம்பிள் காட்டும்ல ஸோ அது அந்த கேரக்டர் வந்து கொலாபரேட் பண்ணிட்டானுங்க மீதி 3 ஸ்லாட் நம்ம எதுவும் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வேற லெவல் பெட்டுன்னு சொல்லலாம் ஸோ இந்த அப்டேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு தான் பெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டைகரு ஸோ டைகர் தான் புலி தான் வந்து சட்டை கிட்ட போட்டு ஏதோ மேக்கப் பண்ணி வச்சுக்கிறானுங்க ஸோ அதோட கேரக்டர் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் கேரக்டரே என்னன்னு சொல்லிட்டு காட்டல ஏதோ T29W பெட் ஸ்கில்லு டைகர் நிஞ்சா டீட்டெயில்னு அப்படி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறானுங்க ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பவர்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு ஒரு கேம் விளாட்லாம் ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா அது வந்து ஒரு குறிப்பிட்டது மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன் ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா நம்ம நாங்கள் நான் அவ்வளோ சுற்றி பார்க்கல ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் மிஷினில் ஒரு புதுசாக ஒன்று வந்துருந்தது ஸோ எம் சிப்பே ஏதோ ஒன்று வந்துருந்தது அது பார்த்தீங்கன்னா M4A1 கண்ணுக்கு வந்து பவர் M4 சிப்பு அதான் அது வந்து M4A1 கண் இருக்குல்ல அதுக்கு வந்து பவர் அதிகமாக கொடுக்குற மாரி அது போக பார்த்தீங்கன்னா நம்ம SMG கண்ணுக்கு ரீகாயில் ஆகாத மாரி ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஷார்ட் கண்ணுக்கு வந்து ரீகால் ஆகிற மாரி ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருந்தாங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஸ் இருக்குதுல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா 2X போடுற மாதிரி கொடுத்துக்கிறானுங்க ஷார்ட் கன் ஸ்பாஸ் இருக்குதுல்ல அதுக்கு ஏன்னா நம்ம அதை எடுத்து ஆட மாட்டோம்ல ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு பவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறானுங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மசில் கொடுத்துக்கிறானுங்க ஸோ அது சும்மாவே நல்லாவே அடிக்கும் இப்போ அந்த ஜூமின் ஜூமிட் போடுறது அதெல்லாம் இருந்ததுன்னா வேறு லெவலில் அடிக்கும் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு கார் ஸ்கின் வரப்போதே இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஸ்கின்னு அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஏஞ்சலிக் ஃபேண்ட்டு அதுவும் வரப்போகுது ஸோ அது வந்து நம்ம வாங்கலாம்னு நினச்சோம் அதை பார்த்தீங்கன்னா 20 காட்டியிருந்தது அது இன்னொரு 4 நாளைக்குள்ளே அதை வாங்கிடலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஈவன் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நிறைய அந்த மோடு பார்த்தீங்கன்னா அந்த 1v1 ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே நம்ம கஸ்டம் ரூம் போட தேவையில்லை சும்மா போயிட்டு உள்ளே போயிட்டு 1v1 ஆடுற மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடுக்கு வந்து நம்மளே வந்து இடத்த ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் வைக்கிற மாதிரி அந்த செட்டிங்ஸும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வெறித்தனமான ஈவெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர் பண்டலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ராஜா பண்டலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டலு எல்லாமே வந்து கிடைக்க போகுது ஸோ இது எல்லாமே கிடைக்க போகுது இது எல்லாமே ரேர் ஐட்டம் தான் ஸோ இது எல்லாமே வந்து மேஜிக் கியூப்பில் கிடைக்க போகுது ஸோ அதனால் மேஜிக் கியூப் இருந்தால் எதுவும் வாங்கிடாதீங்க
இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் வாங்கிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னி MP40 எடுக்கிறது வந்து லைவ் வாய்ஸோட நானும் சாராவும் சேர்ந்து கொடுத்துருப்போம், வேறு லெவலில் இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு நம்ம மற்ற ஈவெண்ட்லாம் பார்த்துலாம். ஓகேவா? செம்மையாக இருக்குது. சுகர் இப்பதான் தீயா இருக்கு. சுவுக்கு எஃபெக்ட் இருக்கு ப்ரோ. பன்னி எம்பி பாட்டி பர்மனன்ட் வாங்கியே ஆகணும். அப்படி ஒரு டைட்டில் பர்மனன்ட் போட்டே ஆகணும். அதுவும் டவுன்லோட் பண்ண சொல்லுது. இங்க பர்சேஸ் பண்ணி பாருங்க. பர்சேஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை. பன்னி எம்பி பாட்டி போட்டே ஆகணும். அப்பே யார் சாரா இருங்க, மறுபடியும் ஓபன் பண்ணுங்க. ஓபன் நீங்க மந்தம் சொல்லுங்க. நீங்க ஒரு மந்தம் சொல்லி பாருங்க. அட்வான்ஸ் சர்வர் சர்வரே நமக்கு அட்வான்ஸ் சர்வரே நமக்கு பண்ணி எம்பி ஃபார்ட்டியே நமக்கு அடடடா எவ்வளோ பாக்ஸ் இருக்கு ஓபன் பண்றது. பண்ணி எம்பி சரி நமக்கு ஒரு 50 பாக்ஸ் ஒட்டுக்கே வாங்கி ஓபன் பண்ணுங்க. ஒட்டுக்கே வைக்க முடியாது, 10 தான் வைக்க முடியும். அல்ல 50 வாங்களமே. அப்படியா? ம். அத ப்ளஸ் 10 கொடுங்க. 20 வரா. ஓ அப்படியா? ம். 50 பாக்ஸ் ஒரே அடியா? அப்டேட். 1700 டைமண்ட். 50 பாக்ஸ் கிடைக்குமா மக்களே? 50 பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்களோ? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ம். கமெண்ட் गाइस கமெண்ட் பண்ணுங்க. 50 பாக்ஸ் ஒட்டுக்கு ஓபன் பண்ணி பாருங்க. 50 பாக்ஸ் ஃபார் எம் பன்னி எம்பி 40 இன் ஒன் லால் கேமிங் ஐடி ப்ரோ. போதும் போதும் இருங்க, ஓபன் பண்ணலாமா ப்ரோ? சர்ச் மை மேன் ஓபி 1 ரெடி 1 2 3 ஸ்டார்ட் டு ஷோ டுமார் ஓபன் நஹா தமிழ் ரெட் அண்டா गाइस நம்ம கேப்டன் கெடுத்துரு வேற லெவல் கைஸ், வேற லெவல். ஏய் இதுக்கப்புறம் என்ன வரணும்? அடுத்து சாரா அடுத்து இந்த 3 4 5 6 7 8 9 10 ஓபன் 1 அடடா ஓய் கர்ஷித்ரா ஓபி வேற மாதிரி ஷாக் எடுக்க எடுத்து விட்டது. ஓபி தி சாட் गाइस, ஓபி தி சாட் வேற லெவல் गाइस, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். 2x ஆ? ஏய் 4x ரா டேய், 4x எஸ்கேஸ் மாதிரி டேய். என்ன அப்பா எஸ்கேஎஸ் மாதிரி அடி, எஸ்கேஎஸ் டிராகன் மாதிரி அட்டாச்மென்ட் வந்து மசில் பார்க் கிரிப் ஸ்டோக் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். மேகசின் மசில் இரு சைலன்சர் போடுங்க, எல்லாம் காது போய் இருக்கு. இது இல்ல இல்ல சவுண்ட் எப்படி வருது பாப்ப, சவுண்ட் அது உள்ள போய் அடி சவுண்ட் தான். மசில் ஒன்னு வாங்கிக்கோங்க, ரெண்டுமே வாங்கிக்கோங்க. சரி வாங்கிச்சோம். மேகசின் வாங்குங்க, மேகசின் ஆ ஸ்டோக். ஓகே 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 போலாமா? ஆப்புனன்ட் டீப் பெஞ்சோட வருவாங்க கேடி ப்ரோ. இங்க இது ஜாஸ்தியா இருதா லெஃப்ட் கேடி ப்ரோ? நான் கூட தட்டிட்டேன் கடிச்சானே அவங்களுக்கு. செக் ஏறுதா? சம சம ஹெட் ஷாட் ரா. ஓய்
ஓபி गाइस தெரியா ஊது गाइस ஹெட் ஷாட் ஆனா கன் சவுண்ட் ஆனா வெரித்தனா அந்த சி மார்ட்ல ஆ இறா என்ன வேணும் அப்படி கேட்பாங்கல தவறு ஒரு நல்ல ஒரு இடமா கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா வந்து முன்னாடி வந்து குளுவால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து குளுவாலே இருக்காது. ஏன்னா ட்ரைனிங் மோடில் போனால் கூட மூணு குளுவால் தான் இருக்கும், அதை எடுக்க போனால் அடிப்பானுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து போகிறது சிட்டப் குளுவாலே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிரனேடுக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து குளுவால் இப்போ வந்து கிரனேட் பார்த்துடலாம். கிரனேடுக்கும் அது மாதிரி தான் கைஸ். ட்ரைனிங் மோடில் என்ட்ரு ஆன உடனே நம்ம ரெண்டு கதவு மாரி இருக்குது, அதில் ஒரு கதை வந்து குளுவால் ஒரு கதை வந்து கிரனேடு. ஸோ கிரனேட் உள்ள போயிட்டிங்கன்னா நிறைய டார்கெட்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரனேட் அந்த நம்ம உள்ளார அந்த ஸ்பான் பாயிண்ட்டில் போய் நின்னோம்னா கிரனேட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை கிரனேட் எடுத்து குக் பண்ணி போகிறது கற்றுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தூக்கி போடுறது எவ்வளோ லாங்கில் போகுது, ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், பெட்டு வைக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மோடாக வந்து இது கொடுத்துறாங்க ட்ரைனிங் மோடில். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து வெறித்தனமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் வந்து நமக்கு ஏற்றமாரி ரெடி பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா சோசியல் ஜோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்ஷிப் மாரி கொடுத்துக்கிறாங்க, அது மேலே ஏறுற மாதிரி. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஷ் ஸ்குவாடுக்கு ஒரு கப் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்ம அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரீமியர் லீக்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடுக்கு கப் வரப்போகுது. ஸோ வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேட்செலாம் வந்து எல்லாருமே வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளாஷ் ஸ்குவாட் டீம் நம்ம தமிழ் டீம்லேருந்து ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் 100,000 டைமண்ட்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி வெறியாக இருங்க. ஸோ இது வந்து நார்மல் ரூல்ஸ் தான், முதல்ல என்ன ரூல்ஸ் இருந்தோ அதே ரூல்ஸ் தான். ஸோ அதை வந்து பின்பற்றினாலே போதும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்குக்கு யூஸ் பண்ணிங்கன்னா தானாகவே வந்து இறக்கி விட்ருவானுங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ப்ளே பண்ணி எவ்வளோ பாயிண்ட் எடுத்தாலுமே ஸோ அதை வந்து குறைச்சி விட்ருவான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோடு, அதாவது பார்த்தீங்கன்னா மேப் எடிட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. நம்ம இப்போ கிளாஷ் ஸ்குவாடு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம், எந்த இடத்துல நம்ம ஸ்பான் ஆகணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம வந்து கவர் இருக்கணும், ஸோ அதெல்லாம் நம்மளே எடிட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துறாங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னா வீடு அண்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸு, ஸோ நிறையா அந்த கண்டெய்னர்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான இடத்த அதை எடுத்து போய் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான இடத்த கவர் எடுத்துக்கலாம். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் மட்டும் ஃபுல் கவர் வச்சுட்டு எனிமி சைடில் கவரே இல்லாமல் கூட நம்ம பில்ட் பண்ணி அது ஒரு கிளாஷ் ஸ்குவாடாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடுலாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சர்க்கிள்குள்ளார இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு மோடு சொல்லலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஷ் ஸ்குவாடும் ஆரம்பித்து விளாட்லாம் நம்ம டீம் கூட, நம்ம ஆப்போசிட் டீம் கூட. ஸோ நம்ம சைடில் ஃபுல் கவர் வச்சுட்டு அவங்க சைடு ஃபுல் கவர் விட்டுட்டோம் நாங்கள், அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்கோம். அதை எடிட் பண்ணிவிட்டு 360 வியூவில் நம்ம இப்போ நம்ம அந்த ரூம் கார்டில் காட்டுவாங்களா அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஷ் ஸ்குவாட் விளாடும் போதும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான அப்டேட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்க கைஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது நானே மிரண்டு போயிட்டேன், என்னடா இது இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்ம வந்து ரூம் கார்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கப்பூர் சர்வர் அந்த மாதிரி ரூம் கார்டு தான் வாங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பசங்கள்லாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் மோட்லேயே கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்க போது இந்த அப்டேட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த அப்டேட்டில் வந்து சரியான விஷயங்களாக இருக்குது. அந்த அடுத்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான மோடும் சொல்லலாம். ஏன்னா கிளாஷ் ஸ்குவாடு விளாட்றவங்களுக்கு சோலோ வெர்சஸ் சோலோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு மோடு. ஸோ அதையும் பார்த்துடலாம் இப்போது. ஸோ இந்த மோடு பார்த்தீங்கன்னா பேர் வந்து லோன் உல்ஃப் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு. ஸோ அது வந்து கிளாஷ் ஸ்குவாடு மாரி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் சோலோ ஆடுறதுக்கு கிளாஷ் ஸ்குவாடு. ஓகேங்களா, ஸோ கிளாஷ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் விளாடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெர்சஸ் சிங்கிள் அந்த மாதிரி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி. ஸோ நம்ம கவர் எடுத்து அடிக்கிறதுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக யாருமே இல்லாதப்போ நம்ம விளாட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. ஏன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, நேராக உள்ளே போனோமா ஒரு எனிமி இருப்பான், அவனை வந்து நம்ம டார்கெட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் அடிச்சுட்டு இருப்போம். அவனுங்களும் அதேமாரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவனுங்களும் வந்து நல்லா விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது அந்த மோடு. ஸோ சூப்பரான மோடு இதுவும். ஸோ இந்த அப்டேட்டில் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மோடுன்னு பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு கற்றுக்கிறதுக்கு, அந்த கிரனேட் போட்டு கற்றுக்கிறதுக்கு, அந்த போன வாட்டி பார்த்த அந்த கிளாஷ் ஸ்குவாட் எடிட்டிங்கு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இது வந்து பெஸ்ட்டான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா
கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த மோடு எந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்ச கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக தான் கொடுக்குறோம். ஸோ ஓகே கைஸ், இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை, அன்டில் தென் கே ஒரு கேடி தமிழன் சைனிங் ஆஃப்.